வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி, பாஜக அரசை கடுமையாக தாக்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். யாராலும் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது, திமுகவிற்கு நாடு முழுவதும் ஆதரவு அலை வீசுவதாக வைகோ தேர்தல் பிரச்சாரம். சோனியா உட்பட 14 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. மோடியின் புதிய இந்தியா டிஜிட்டல் வழிப்பறி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் என்று எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாததாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்து வதைத்ததாக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறித்து கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் எடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரி சலுகையாக அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லற்படும் ஏழை மக்களிடம் அரசே இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்ந்து வருவதாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். பொதுக்கூட்டத்தில் பேசிய வைகோ, யாராலும் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது என தெரிவித்தார். திமுகவை இடம் தெரியாமல் அழிக்க நினைத்தால் பாஜக இடம் தெரியாமல் போய்விடும் எனவும் வைகோ எச்சரித்தார். ஆனால் இங்கே ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார், ஆணவம் நிறைந்தவர், அகம்பாவம் நிறைந்தவர். அதனால்தான் அவர் பேசுவது என்னென்று யோசிக்காமல் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழித்து காட்டுவேன், புழுதி மண்ணாக்குவேன் என்று 2-3 தடவை பேசிவிட்டார். நான் நேராகவே கேட்கப் போகிறேன், டெல்லியிலே சந்திக்கிற போது, உனக்கு மூளை இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? I will ask your senses. You are unfit to be a prime minister. நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினருக்கு நாடு முழுவதும் ஆதரவு அலை வீசுவதாக குறிப்பிட்ட வைகோ, மோடி, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் ஆகியோர் தேர்தலுக்கு பின் காணாமல் போய்விடுவார்கள் என்று தெரிவித்தார். எங்கள் இயக்கத்துக்கு தலைவராக ஸ்டாலின் எப்படி பேசுகிறார் என்று ஒழுங்கேற்பாளர்களை கேட்டுக்கொள். பண்பு குறைந்த ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு வருவதில்லை, அவ்வளவு அருமையாக பேசுகிறார். ஒரு நாளைக்கு எத்தனை நிகழ்ச்சிகள், கணக்கற்ற நிகழ்ச்சிகள். உழைப்பு 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 என்று முத்தமிழறிஞர் சொன்னாரே, அதே அடிப்படையிலே அவர் பணியாற்றுகிறார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்தியா கூட்டமைப்பு, இந்தியா என்ற பெயரிலேயே கூட்டணி என்ற யோசனையும் தெரிவித்து இன்றைக்கு அதிலே எண்ணற்ற கட்சிகள் வந்து இணைந்து கொண்டன. இந்தியா கூட்டணி இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று டெல்லி பட்டணத்தில் செங்கோட்டையிலே குடியேற்றுகின்ற தகுதியை பெறும், வெற்றி பெறுவார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து பேசிய மல்லை சத்யா, தேர்தல் நேரத்தில் தமிழகம் வரும் பிரதமர் மோடி வெள்ள பாதிப்பின் போது தமிழ்நாட்டிற்கு வருவதில்லை என்றும், வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசு கோரிய நிதியை ஒன்றிய அரசு இதுவரை வழங்கவில்லை எனவும் தெரிவித்தார். மிக்கியம்ஜல் தலைநகர் சென்னையை தாக்கியது, தூத்துக்குடியை தாக்கியது, கன்னியாகுமரியை தாக்கியது, திருநெல்வேலியை தாக்கியது, இதுவரையிலும் வரலாறு கண்டிராத பெருமழை.
ஆனால் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளுக்கு ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்கின்ற இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் வரவில்லை, தமிழ்நாடு அரசு கேட்ட நிதி ஏன் தரவில்லை என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவி ஏற்றுக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரெபோரேலி தொகுதியில் இருந்து கடந்த 2019 மக்களவை தேர்தலின் போது எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முறையும் ரெபோரேலி தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்தார். இந்நிலையில் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி பதவி ஏற்றுக் கொண்டார். கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வேனில் இருந்தபடி திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும், கரூரில் மட்டும் 7 கோடி முறை விடியல் பயண திட்டத்தை பெண்கள் பயன்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். பெண் உரிமைக்காக வாழ்நாள் முழுவதும் போராடியவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர் என்றும், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி எனவும் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை கருத்து கணிப்புகளுக்கு தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19 காலை 7 முதல் ஜூன் 1 மாலை 6:30 வரையில் வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தின் தொடக்கம் முதல் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த 30 நிமிடத்திற்கு பிறகு கருத்து கணிப்புகளை வெளியிட்டுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறுவோருக்கு 2 சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்ந்து விதிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து பள்ளி வாகனங்களிலும் இனி ஒரு பெண் உதவியாளர் நியமிக்கப்பட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி வாகனங்களில் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக வரும் புகாரை அடுத்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஒவ்வொரு பள்ளி வாகனத்திலும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும், சிசிடிவி கேமரா பொருத்தி காட்சிகளை சேகரித்து காவல்துறையிடம் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளி வாகன ஓட்டுநர்கள் கனரக வாகன ஓட்டுநர் உரிமத்துடன் குறைந்தது 10 அனுபவம் இருக்க வேண்டும் என்றும், ஓட்டுநர்களுக்கு தினமும் சுவாச பரிசோதனை செய்த பிறகே வாகனத்தை இயக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு 5, 6, 7 கூடுதலாக 925 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பள்ளி தேர்வு விடுமுறை மற்றும் தேர்தல் வருவதை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக 5, 6, 7 925 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஏப்ரல் 5 265 பேருந்துகளும் ஏப்ரல் 6 350 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு ஏப்ரல் 5 பேருந்துகளும் ஏப்ரல் 6 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 925 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகரில் சுற்றி திரியும் சிறுத்தையை பிடிக்க 10 குழுக்களை அமைத்து வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் செம்மங்குளம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு பணி முடிந்து வீடு திரும்பிய சிலர் சாலையில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் மயிலாடுதுறை திருச்சம்பள்ளியில் வனத்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது.
சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க 10 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறுத்தை நடமாட்டத்தால் மயிலாடுதுறையில் 7 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் 4 பள்ளிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு எந்தவித திட்டங்களையும் செய்யாமல் துரோகம் செய்த பிரதமர் மோடியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருப்பூர் ராயபுரம் பகுதியில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சுப்பராயன் போட்டியிடும் நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 50 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற கச்சத்தீவு விவகாரத்தை பேசும் பாரத பிரதமரும் பாஜகவினரும் தற்போது இந்தியாவின் குடியுரிமை பகுதிகளில் சீன பெயர் வைப்பது குறித்து பேச திராணி இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். கரூர் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பெருமாள் சாமி வீட்டில் வருமான வரி சோதனை மேற்கொண்டது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே எல்லப்ப நாயக்கன் புதூர் பகுதியை சேர்ந்த பெருமாள் சாமி திமுக மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் 6 பேர் கொண்ட குழு சோதனை மேற்கொண்டனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த சோதனையில் முதல் கட்டமாக 10,20,000 ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூரில் போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் முதலியார் தெருவில் வசிக்கும் சுமி ஸ்டுடியோ உரிமையாளர் நவீன்குமார் என்பவர் வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலை முருகர் கோவிலில் 24 லட்சம் ரொக்க பணம் மற்றும் 21 கிராம் தங்கம் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் உண்டியல் காணிக்கையானது எண்ணப்பட்டது. இதில் 24.19 லட்சம் ரொக்க பணமும் மற்றும் 21 கிராம் தங்கமும் 355 கிராம் வெள்ளியும் பக்தர்களால் காணிக்கையாக பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் நடைபெற்ற பாமக தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் செய்தியாளரை பாமக இளைஞர்கள் தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வேட்பாளரை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் ஆகியோர் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றினர். அப்போது அன்புமணி பேசி முடித்த பின்பு மருத்துவர் ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்த போது சேர்கள் காலியாக இருப்பது குறித்து தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வீடியோ பதிவு செய்து செய்தி சேகரித்துள்ளார். இதை கண்ட பாமக தொண்டர்கள் செய்தியாளரை தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான ஏ.சி. சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிள்ளையார் குப்பம் பகுதியில் உள்ள ஓலைக்கண் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு செய்த பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் தமிழகத்தில் 25 இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் செய்து கொண்டு வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். விளாத்திக்குளம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். அப்போது பாஜக சாதி மதம் என மக்களை பிரித்து பிரச்சனைகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 52,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் தங்கத்தின் விலையால் இல்லத்தரசிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1 கிராம் 45 ரூபாய் உயர்ந்து 6,545 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் 84 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜப்பானிற்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஜப்பானில் 6.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 7.4 அலகுகளாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் 7.2 அலகுகளாக பதிவானதாக தைவானின் மத்திய காலநிலை ஆய்வு நிறுவனமும் தெரிவித்துள்ளன. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 44 முறை பின் அதிர்வுகள் ஏற்பட்டது.
அவை ரிக்டர் அளவுகோலில் அதிகபட்சமாக 6.4 அலகுகள் வரை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி. பாஜக அரசை கடுமையாக தாக்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். யாராலும் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது. திமுகவிற்கு நாடு முழுவதும் ஆதரவு அலை வீசுவதாக வைகோ தேர்தல் பிரச்சாரம். சோனியா உட்பட 14 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.